பூமா மன்னார் குடிக்கு போய் வந்து மசுரம் குடிக்கு வாங்கி வந்தேன். மன்னார் குடிக்கு போய் வந்து மறிக்குளந்து வாங்கி வந்தேன். ஏ ராசாத்தி சித்திர மாசத்துல திருவாரூர் தேரோட்டம், சித்திர மாசத்துல திருவாரூர் தேரோட்டம், திருவாரூர் தேரோட்டம் தேவி உண்மை, திருவாரூர் தேரோட்டம் தேவி உண்மை. ராசா தீ உண்மை என்று ஜோலிய முடிச்சுட்டாங்க. வந்தாரே ஒரு மலை காட்டு ஓனே, மலை காட்டு ஓன சாமியார். ஏய், ஒரு ஜாமியார் வேஷம் போறதுக்கு கொஞ்சம் சத்து பிடிப்பு வேணாமாடா, முகம் வேணாமாடா. பெரிய பெரிய ஜாம்பவானுக்கு நிறுத்தி விட்டு போன இந்த நாடக மேடை, பள்ளிகள்ட மேடையில் ஆரம்ப காலத்தில் கதைப்பாடல்கள் மட்டும் பாடிவிட்டு ஊரை ஏமாற்றி விட்டு செல்லும்போது வள்ளிகள்ட பேச்சை உண்டாக்க உதித்தார் வரிச்சூர் பழனியப்பன் தாத்தா. எங்கள் தாத்தா நேற்று அவர் ஊருக்கு தான் நாடகத்துக்கு போனான், உங்க கூட சேர்ந்து தண்ணி அடிச்சிருப்பாரு. அதுதான் தெளிவான ஆளுன்னு சொல்லிட்டு நீ போதே ஆகிட்ட விடு. அதுக்கப்புறம் நாடக உலகத்தில் ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் சொல்லுவான். அண்ணன் நல்லா இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேன் தம்பி, இவ்வளோ தானே. எவனாவது நல்லா இருக்கலன்னா நாசமாக போயிட்டேன்னு சொல்லுவானா? கிடையாது. ஒரு கேள்விக்கு அஞ்சு பதிலை சொல்லக்கூடிய ஒரு ஜாம்பவான்னா புதுக்கோட்டை முத்தப்பான்னு. அவரையும் நான் சந்திச்சேன். அதுக்கப்புறம் நாரதர் வேஷம் போட்டு அப்படி வெளியில் வந்தாருன்னா உண்மையிலேயே தேவலோகத்திலிருந்து இப்படித்தான் இருப்பாங்களோ, ஒருவேளை நாரதர் நம்ம பார்த்தது இல்லையே, படத்தில் தானே பார்த்துருக்கோம் போட்டாவில் அப்படின்னு அசர வைத்தார். மதுரை அருகாமல் உள்ள ராசாக்கூர் மண்ணின் மைந்தன் திரைப்பட நடிகர் புரட்டா சூரியோட மாமா என் சித்தப்பேன் அஞ்சரை கட்ட ஆறுமுகம் சொன்ன ஆறுமுகம் சிவரஞ்சன் சொன்னாலெல்லாம் செத்து போயிட்டாங்கண்ணே. நீங்கள் சொன்னாலும் பூரா செத்து போயிட்டாங்க. மூணு பேருமா? ஆமாண்ணே. இந்த காலையும் போதுதான் அள்ளி நகரம் ஆதி நாராயணனை சந்திச்சேன், அவரும் செத்து போயிட்டாருங்க. சத்தியம்மா, நீ நாடகத்துக்கு வந்தியா கேதம் சொல்ல வந்தியாடா? எந்திரிச்சு போடா மயிர்மேனே, சொல்கிறாள் போலாம் செத்து போயிட்டா, வயசாச்சு. ஒரே விஷயம், வயதாகி யாருமே சாகவில்லைங்க. வரிச்சூர் பழனியப்பா தாத்தா முத கொண்டு தண்ணி அடிச்சுதான் செத்தார். இந்த நாடகத்தில் நல்ல நல்ல கலைஞன் கெட்டு போகிறதுக்கு காரணம் மது தான். ஆமாண்ணே. இந்த மதுவை விட்டுட்டீங்கன்னா உன் கலையை நீ காப்பாற்றலாம். கண்டிப்பாண்ணே. என் தம்பி அதில் சூப்பர்ரா, பீர் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஏன்னு நான் குடிக்கவே குடிக்கவே கூடாது, கிட்னி அவுட் ஆகிரும், முத பட்னியாக ஓடிடு. முத்துச்சிருப்பி கோதமங்கலம் முத்துச்சிருப்பியோ நானே அதிகமாக யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவன் தொண்டை மாதிரி யாருக்குமே கிடையாதுங்க அண்ணே, அப்படி ஒரு பாட்டுக்காரேன், அவனை கட்டி உருளுவேன். நான் மேடை மேடைக்கு நீ போயிருவடா போயிருவடான்னு சொன்னோன்னா இன்றைக்கி நன்றியை மறக்காமல் முதல்ல முத்துச்சிரி போன் அடித்தா எங்கே இருக்கேன், கீழவளவு நாடகம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன், ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், காரக்குடி பக்கம் இருக்கேன், அங்கே இருக்கேன்றேன், நாலு நாளைக்கு முன்னாடி போன் அடிக்கிறேன், அமெரிக்காவில் இருக்கேன், போனை வைடான்றேன். ஆனால் நான் இன்னும் கோரிப்பாளையத்தை தாண்ட முடியாமல் கிடக்கேன். நல்லா எல்லோரும் நல்லா இருக்கணும், வளர்த்து விடுறது பெரிய பெரிய விஷயம். இன்னைக்கு வளர்த்து விட ஆள் இல்லை மணிகண்டா. கண்டிப்பானே. நான் தானே நாடகத்திலே வெளிநாடு முத போனேன். இரு, என்னை நான் தாழ்த்திக்கிட்டு மற்றவங்க வளர்த்து விடுறதே என்னுடைய கடமை தம்பி. நீ போறையா இல்லை செகுல் அறையவா, பெத்த பிள்ளைன்னு பார்க்க மாட்டேன். ஒரே விஷயம் தம்பி, மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா. யார் இது ஒன்னா? இந்த உலகத்துக்கெல்லாம் உங்களையெல்லாம் காமிக்கக்கூடிய அந்த ஒரு புண்ணியமான இதை அழகு மலையை எனக்கு கொடுத்தேன். கண்டிப்பானே. நாட்டில் பேராகிற ஆளுங்க மற்றாலும் பேரானா போறான் போடுவேன், நான் பண்ண மாட்டேன்.
என்னை மேடையில் நீ செருப்பு கழுத்தி அடிச்சா கூட அந்த வேஷம் கோமாளி வேஷம். பத்து பேர் சிரிக்கிறாங்கன்னா சந்தோஷமா போற ஒரே ஆளுன்னா அடி என்ன எம்கே இருந்தேன். ஏன் மெத்துல போய் மிளகா காய போடுறா இருப்பா சொல்ல விடு. என்னையும் ஒரு பெட்டிக்காரன்னு ஏத்துக்கிட்டாங்கன்னா அது உங்களால தானே. நீ ஆரம்பத்தில் ஊரில் என்ன வேலை பார்த்த? நீ பூ வித்துக்கிருந்தேனே. அதுவே புனிதமான ஒரு கலைதாண்டா. ஆமாண்ணே. உன் கையிலே கட்டக்கூடிய பூவை தாண்டா பெரிய பெரிய கோடீசன்லாம் வாங்கிட்டு போய் ஆத்தா காலத்துலேயும் அந்த சாமி காலத்துலேயும் போட்டு அழகு பார்க்குறேன். அது நீ பெரிய கலடா. நீ அதான் சொல்கிற உலகத்தில் திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது மணிகண்டா. ஆமாண்ணே. ஒரு பூவோட சேர்ந்து நாரும் மனம் வரும்ண்ணே. நான் பூ உன்னை நாராக நான் பயன்படுத்தினேன் சந்தோஷண்ணே. ஆனால் மனம் பூரா பிற காரணமாக இருந்தது தமிழர்கள்ல இவங்களை மலர்ந்துடாதடா. நல்லாடுறா நல்லாடுறா. உண்மை அதேன். இவன் 8 வருஷமாக புதுக்கோட்டையில் காலண்டர் ஓட்டிருந்த அந்த மணிகண்டனை யாருக்கும் தெரியாது. போன வருஷந்தே அறிமுகப்படுத்தினேன். என் தமிழ் மக்கள் உன்னை வளர்த்து விட்டாங்க சந்தோஷண்ணே. நான் பாதையத்தையும் காட்ட முடியும். நீ ஒரு ரூட்டு கேட்குறேன்னா திருப்பத்தூருக்கு வழி இதான்னு சொல்ல முடியும். உன் பின்னாடியே ஓடியாற முடியுமா என்னால? முடியாதுண்ணே. ரூட்டை பிடிச்சி போனவன் நீந்தா. திறமை இருந்தாத்தான் வள மாடு விளையாண்டா தாண்டா பறிச்சு போடுவேன் சந்தோஷம். மாடு நல்ல பாச்ச மாடு கொண்டு போய் இங்கே சாணியை போட்டு படுத்துக்கு வச்சுன்னா என்னை செருப்பிட்டு அடிப்பேன். நீ சூப்பரா நல்லா சந்தோஷம். ஆனால் முத்துச்சிருப்பிக்கு அப்புறம் எத்தனையோ பேர் பாடுறாங்க. நான் யாரும் குறை சொல்லலை. அவங்கவுக திறமைக்கு பரிசு. அதுக்கப்புறம் நான் ரசித்த குரல்னா இங்கே வந்துட்டு போனானே ஒரு ஓனே என் மயன் அஜித் ஆழ்த்துக்கள். அவன் வயசுக்கு அவன் பாடுறான் என்ன தொக்கெடுத்த மாதிரி நிற்பேன் மேடையில். அதே எனக்கு எரிச்சு மஜனா இருக்கும். கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரியா சோழி பிடிச்சி நீ ஒண்ணுக்கு இருக்க போப்பா. அவ்வளவுதான் பாட்டு. இந்த மாதிரி இந்த சேர் இதுக்கு தானே போன மேல அரைஞ்சேன். கத்தாம வா இருக்க 10 பேர்த்தையும் வரட்டி விட்டு தெருவில் தெரியும் எனக்கு என்ன. அதுக்குத்தான் சொன்னேன் தேன் முட்டையை தின்று சட்டிக்கல வைக்காத எறும்பு கடிக்கும். ஏன் வலிக்குதா? ஏன் ரொம்ப வலிக்குதா? வெது வச்சேவா ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிள்ளைன்னு சொல்லிக்கிறாங்க. உனக்கு தெரியல ஒரே விஷயம் தாய் வந்து இவன் தாண்டா அவங்க அப்பான்னு சொன்னாத்தான் எந்த பிள்ளைக்கும் தெரியும். சரி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க தான் அப்பா அம்மா. அவங்க அப்பா? ஆமாங்கய்யா. அவங்க அப்பா அம்மா நீங்க அவங்களுக்கு பிள்ளை? ஆமா. பிள்ளையாப்பட்டவங்க நீங்க எப்படி வந்தியா? வரும்போது அப்படியே நம்ம மேலூர் வழியா. நீ எப்படி பிறந்து வந்தது? பிறந்து வந்ததை கட்டியா? நான் ரூட்டை கட்டேன்னு நினைச்சேன். பெரிய ஆஸ்பத்திரியில் இல்லையே? அப்புறம் மற்றவங்கள ஏயா மாட்டா ஆஸ்பத்திரியில் நீ பிறந்தியா? உன் காலத்தில் யார் காலை தூக்கல? ஏய் யார் காலையும் தூக்க வேண்டாம். உன்னுடைய காலத்தில் நீ பிறந்த காலத்தில் மருத்துவமனையெல்லாம் இருந்துச்சா? இருந்துச்சுல்ல. வேலிக்கரவில் ஓட்டு கிளவி பிரசம் பார்த்துருக்க அவதே டாக்டர் சொல்லியா? நீ பிறந்த காலத்தில் ஏன்னா கிளவியாகப்பட்டவங்க பெரியவங்க. அதனால தான் பெரிய ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்கு திரிய போட்டு விளக்கேத்திருக்கு. அதே ஆஸ்பத்திரி இப்படியெல்லாம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு இது வரைக்கும் நான் 75 பேர்த்தை லூஸ் ஆக்கி ராமநாடு அனுப்பியிருக்கேன். நீ எப்படி வசதி? இல்லை இல்லை ஒழுக்கமாக கேட்டேன்னா வீடு போய் சேருவேன். இல்லைன்னா மண்டே சொரிஞ்சு என்னமோ கேட்டானே திருப்பத்தூர் டீ கடையிலே உட்கார வேண்டியதே. நீங்கள் அங்கே 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 சரி சரி நீங்கள் யார்? அதே அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைன்ட்டுல. எப்படி ரெண்டு பேரும் பாதி பாதியாக பெற்றெடுத்தாங்களா? ஏன் வெப்பிக்கால ஒட்டியிருக்காங்க எடுத்துக்கிடுச்சு வெயில் இல்லாமல். எப்படியா பிறந்த அதை சொல்லியா? அதட்டாத அதட்டாத. அம்மா வந்து ஐயா அம்மா வந்து செவரு. சரி உனக்கு விளக்கம் சொல்றேன். நல்லா சொல்லு எப்படி பிறந்தேன்னு கேட்டீங்களே. ஐயா சொல்லு. அப்போ லூஸாக போயிருவேனே. போக மாட்டேன் டைட் வச்சிருக்கேன் பேசாம. சரி சரி. அம்மா செவரு, அப்பா கொத்தனார். கொத்த மட்டக்கம்ப தூக்கிட்டு போய் தூக்குண்டு. அந்த லெவல் பார்க்கும்போது அப்படியே வால் டீப் இருக்குல்ல, இது லெவல் டீப்பு. அது அப்படியே கசிவு ஏற்பட்டு அப்படியே ட்ரம்மில் விழுந்ததுனால தெரியாமல் கேட்டுப்பிட்டேன். விடு தெரியாமல் கேட்டுப்பிட்டேன். இனிமேல் நீ யாருன்னு நான் கேட்கவே மாட்டேன். உன் பேர் என்ன? சின்னம்மா இருக்குல்ல. ஆ சின்னம்மாவுக்கு முன்னாடி பிறந்ததே எங்கம்மா. உன் பேர்? அப்போ எங்கம்மாவுக்கு பின்னாடி வாக்கப்பட்டவதே அவள் அழகம்மா. அவள் அழகம்மாவாக இருக்கட்டும். அழகம்மா வாங்க போனதே மேலூர் சந்தையில் தத்தண்டி சுலகம்மான்ட்டேன். ஆனா இவ்வளவு நாள வந்துச்சு ஊர்ல கலகம்மா. அப்ப நீ சொல்லியா? சரி சரி சரி. அம்மாட பிறந்த சித்தி தான் வாக்கப்பட்டது அரியக்குடி. சரி. ஆனா அதோட சித்தப்பா பிறந்தது வந்து தூத்துக்குடி. உன் பேர் என்ன? கடைசி சித்தியை கட்டி கொடுத்தது முக்குடி. பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வந்தா விழுந்து நக்குடின்னேன். சொல்லு. அப்ப நீ சொல்லு 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 சொல்லி தோல. இது அம்மா வந்து இப்ப நான் யாருன்னு கேட்டிருக்கேன்.
அம்மா வந்து சின்னம்மா வந்து ரெண்டு பேரும் பிறந்தபோது ஐயா சொன்னார், மூத்ததை கட்டி கொடுத்துட்டு இலையை கட்டி கொடுக்கும்போது அது யாருமே வந்து வாக்கப்பட மாட்டேன்னு சொல்லி அம்மா ஜெம்பிராடு மேய்ச்சாம் பாரு சோமசுந்தரம், சோமசுந்தரம் கட்டிட்டு போகும்போது அங்கிட்டு ஆடு மேய்க்க வெள்ளாடு மேய்க்க வந்தவன் அவன் தான் வீமே. பீமனும் சோமனும் வரும்போது சோமனை பற்றி விட்டு இந்த வீமை வந்து ஜித்தியோட தொடர்பாக இருந்திருக்கேன். உன் பேர் அதை அப்போ நீயே சொல்லியா? சரி சரி சொல்லியா. அப்போ ஊர் தலையாரி அங்கே வெளியே போனாலே இதை வந்து எங்கள் ஐயாட சொல்லிவிட்டார், கழுவிட்டாரா? அப்படி பரிதேசி முண்டை இப்படி செய்யலாமன்னு எங்கள் ஐயா அரைஞ்சதுனாலதே அந்த ரெண்டு பிள்ளையை தீர்ந்து விட்டு ஒத்த பிள்ளைய மட்டும் கூப்பிட்டு வந்துச்சுல. அப்போ ஒத்த பிள்ளையை கூட்டும் போது வளர்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவன் தீபாவளி அன்னைக்கு திருப்பி அனுப்பி விட்டார் எங்கள் ஐயா. அதுக்கப்புறம் அது போய் ராமநாட்டில் போய் சமுசா போட்டுச்சுல. உன் பேர் என்ன? சமுசா போடும்போது எப்படி பேரு? அப்போ சரி போட்டாக சொல்லு. சரின்னு சித்தியை திருப்பி இங்கே கூட்டு வந்து தரும்போது அந்த மூத்த பிள்ளையை கட்டி கொடுக்கும் போது அவன் வீட்டுக்காரன் வாங்கி வச்சுட்டு தானே இங்கே போனேன். எங்கே போனே? அதிரச கடைக்கு வேலைக்கு போனேன். பேர் என்ன? இரியா குடும்பத்தை சொல்லி வரேன். சொல்லியா? அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் எங்கள் அப்பா வந்து இது பண்ணார்ல. எது பண்ணார்? செய்வன பரிசம் போட போகும்போதே எங்கள் ஆத்தாவுக்கு பரிசம் போட போகும்போதே மாடு அத்துட்டு வந்து எங்கள் அப்பா கபட்டில் பாஞ்சது. பாஞ்சு விட்டாயா? ஆமாம். என்னாச்சு? வெடி ஓட்டிருக்காங்க, மிரண்டு மாடு குத்தி. உன் பேர்? அப்பத்தா குத்தி பிடிச்சிட்டு பேர் போறன்ற இரியா. அப்பத்தே எங்கள் ஐயா அத்தி என் முண்டாட்டிய பாஞ்சு குறிச்சுன்னு சொல்லிட்டு கம்மாயில குளிச்சவன் கோமணத்தை மறந்துட்டு முண்டம்மா வரும்போது விளக்க மாத்த அடிக்கலையா? ஏன்டா கத்துறீங்க? ஏன்டா அப்படி தூங்க விடுறீங்களாடா நிம்மதியா? ஏன்டா அப்படி கத்துறீங்க? வேற வேலை இல்லையா உங்களுக்கு? உன்னை யாரா தூக்க வச்சு எழுதி போட்டு? நீங்க கத்துறலாடா தூக்கத்தை கெடுத்து வர்ற சாமிடா. சாமி நல்ல வாயில வந்துடும். இனிமே பேசுறா கத்தாம பேசு. சத்தம் கடிச்சு என்ன பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழாவா? ஏன் அப்படி கேக்குறியா? இந்த பையனுக்கு நாரா ரோஜம் மயனா உண்மையிலே இந்த ஆளுதாயா நாரதர்? சித்துக்கல்ல கல்லு என்ன சமய பாத்திரம் வாடகை விட்டு மண்ணெண்ணையும் பெட்ரோலையும் கலந்து ஊத்தி எரிச்சு விட்டு போ. ஏங்க நான் சொன்ன நீ ஒரு சூத்து ஊத்தியா இருப்போல, நீ போங்க என்கிட்ட. உன் பேர் என்னன்னு கேட்டேன், இனிமே நான் கேட்கவும் மாட்டேன். வேணா? ஆமா. ஒரு மாதிரியா புல் அரிக்குதா? ஆமா. புல்ல அரிச்சாலே ஆளை சாக்கிதுன்னு அர்த்தம். ஆளை சாக்கல, இருக்கட்டும்.
ஊர் எந்த ஊர்? ஊரா? எங்கே இருந்து வந்தானோ அதான் என் ஊர். உனக்கு லூசி பிடிச்சிச்சுல, அவ்வளோ இந்த பழகுனாலே அதுதான். எனக்கு இந்த பழகிற ஆள் ஊரும் அப்படித்தான். ஏன்னா எந்த ஊர்? அப்பாவோட புத்தி தான் பிள்ளைக்கு வருமா. சரி வந்துட்டு போகுது. சரி, உங்க அம்மா அப்பா பேரு? சிங்கப்பூர். தேக்கா மேலூரியா? நீ சொல்றது இந்த பக்கத்துல இருக்கிற மேலூர். அப்படி இல்லங்க, உங்களை ஏய் அப்படின்னு சொன்னேன். மேலகம், மேலகத்த சுருக்கி மேலூர், மேலகத்த சுருக்கி மேலூர் அப்படின்னு, மேலகத்த சுருக்கி மேலூர் அப்படின்னு. நீங்க இருப்பது நீ போயிரு, மரியாதையா போயிரு. போனா போட நீங்க இருப்பது மேலோகம். மேலோகத்தை சுருக்கி மேலூர் அப்படின்னு சுருக்க வர, நீங்க போய் சுருக்கி. நாங்களும் மக்கள் பூரா உனக்கு நீ கேட்டதுக்கு அப்புறம் அவர் கேட்டு விட்டாரு, மைத்த புடிங்க சாவையோ. என்ன சொல்லு? நான் தான் கேள்வி கேட்பேன். கேளுங்க. ஏன்ட்ட நீ கேள்வி கேட்க கூடாது? அது என்னது, நீ மட்டும் கேள்வி கேட்ப, நான் கேட்க கூடாதுங்கிற? எங்க குலசாமிக்கு ஆகாது. எங்க குலசாமிக்கு வந்து கேள்வி கேட்க மட்டும்தான் ஆகும். சரி கேளு. கேள்விக்கு பதில் சொல்ல எப்பயுமே ஆகாது. இல்ல, நீங்க எவ்வளவோ புராணம் இதிகாசம் என்னென்னமா படிச்சிருப்பீங்க. ஆமா. ஆனா நான் கேட்கிற கேள்வி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கடா. இவ்வளவு மத்தியில கால தொட்டு கும்பிடுறேன். சரி, கால தொட்டு கும்பிடுறேன். சரி சொல்லுங்க. சொல்லிடுவீங்களா? கேளுங்க. என்ன கேட்க போறியா? கும்பிடுவேன். சரி, என்ன கேளுங்க. ஆடிக்கிட்டா மருத பண்ணி அழகு மயன் ஜோலி முடிஞ்சு. என்ன கேட்க கூடாதுப்பா? ஊருக்கார செருப்பிட்ட எரிஞ்சா கூட ஏத்துக்க மணி. உள்ள வந்தா கண்டாயம் காலை ஒடிச்சு. சரி, அடுத்த மாடையில கட்டுக்குருவா. கேளியா நீ? ஏண்டா உட்கார்ந்து இருக்க? நீதிமான்களை பூரா ஏமாத்த பாக்கிடும். இந்தியர்களுக்கு எல்லா பேத்துக்கும் தெரியும். இந்தியா உள்ள உலகத்துக்கே கூட தெரியக்கூடிய ஆளுகதான் ரெண்டு பேர், காந்திஜியும் நேரும். ஆமா, தெரியுமா? தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எனக்கு தெரியாதா? தெரியும். தெரியும். இந்த காந்திஜிக்கும் நேருக்கும் என்ன வித்தியாசம்? இது என்ன, எனக்கு தெரியுமில்ல. உங்களுக்கு தெரியுமா? காந்தியை வந்து எல்லா குழந்தைகளும் முதற்கொண்டு தாத்தான்னு சொல்லுவோம். நேருவை வந்து நம்ம செல்லம்மா மாமான்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். யாருக்கு தெரியாது? நேரம் மாமானதே கூப்பிடுவாங்க. காந்தி தாத்தா, காந்தி தாத்தானே கூப்பிடுவாங்க. சரி, காந்தி தாத்தா கையில கம்பு வச்சிருப்பாரு, நேரு மாமா பாக்கெட்ல ரோசா பூ வச்சிருப்பாரு. அவ்வளவுதான்.
புண்ணாக்கு மாதிரி பேர் சொல்லிக்கிட்டு இருக்கியா? அது என்ன தெரியாத இது சாதாப்பு இருக்கும் கையில கப்பு வச்சிருப்பாரு. நீ என்ன ஒற்றுமை தானே கேட்ட? உப்பு சத்தி ஆக்குறவங்க நெஞ்சவர் யாரு? என்ன வித்தியாசம் அவங்க? அதுதான் கப்பு ரோஜா. அது வித்தியாசமாடா, அது அவங்க வச்சிருக்க கூடிய பொருள்ரா. காந்தி தாத்தாவுக்கு தலையில முடி ஊந்துருச்சு. நேரு மாமா வந்து தொப்பி ஓட்டிருப்பாரு. எப்படி? அது மட்டும் இல்லாம உப்பு சத்தி ஆக்குறவங்க முன்னவர் யாரு? காந்தி. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர், குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு தலைவர் அப்படின்னா யாரு? நேரு. காந்திஜிக்கும் நேருக்கு என்ன வித்தியாசம் சொன்னா, நேரு நேரா இருப்பாரு, காந்தி வளைஞ்சு இருப்பாரு. மரியாதை போயிடுறா. என்ன பதில் சொன்னாரு? சட்டை ஓட்டுப்பாரு, சட்டை ஓடாம இருப்பாரு. இதெல்லாம் சொல்லி இதான் சொல்லி விட்டியா? ஐயா பருப்பு வேகல, விட்டு நம்ம ரெண்டு பேரும் தோத்து போயிட்டோம். சரி விடு, தொலைஞ்சிட்டு போ. சரி இருக்கட்டும், என்ன கூந்தலுக்கு இங்க வந்தீங்க? என்ன வித்தியாசம் கண்டுபிடிச்ச மயிர் மயிலை? ஏன் மயிருக்கு என்ன பெருமை இருக்கா? போய்கிட்டே இரு. மசருக்கு வித்தியாசம் எவ்வளவு இருக்குது? என்னமோ மசருன்ற ரொம்ப மண்டமசுரு புருவமசுரு உன்னை பெத்ததுக்கு அந்த வேலை செய்யறேன். செலவுக்கு சிலிண்டர் வேற வாங்கினா அரிசி 1700 ஆக்கிட்டாங்க. ஏதோ 2000 கொடுங்க. அவ்வளவு அதிகம் என்ன பிள்ளை? சூப்பர். அவ்வளவு தர முடியாது, நான் என்ன பார்க்கல. ஒரிஜினல் மாமா மாதிரி பேசுறியடா. சூப்பர். அவ்வளவு தர முடியாது. வேற கெஞ்சி கேளுங்க. என்ன சாமி உங்க காலில் 1.7 கொடுங்க. அவ்வளவு தர முடியாது. யாரும் சரியான பிச்சைக்கார சாமியா இருப்பா இருக்க. நீ 700 வரைக்கும் வானே நாளைக்கு முடியும். விடு, தர்றா தந்துட்டு போறாரு. அது வர முடியாது. நீ செலவு இன்னைக்கு அரிசி கொல வைக்க முடியாதோ? இருக்கஞ்செடியோரை இறக்கி போன செய்ய மாமா போல உருகி தவச்சனேமா. அப்பதை பிடிச்ச இடுப்பு இருக்கா சுருங்கி இருக்கான்னு பார்த்தேன். எதுக்கு கூப்பிட்டீங்க? அவ்வளவுதான் உனக்கு பாட்டு மறந்துருக்கு. அவனை மட்டும் என்ன வேணா செய்ய விடுற, என்னை உலைய கூட கூட்ட விட மாட்டேன். அவர் செய்யவே இல்லைங்க, அவர் பேர்ல நீங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. ஒரு ஓனையா வந்துருக்கு. அங்க சாமி வாங்க,
கேஆர் விஜயா சித்தி மக என்ன வாயில இருந்து வெறும் புகையா வருது? மூஞ்சிலே பவுடர் அழிக்கிற, நீ உள்ள வாடா, செப்பே இறக்கு. அப்பா இரு, இருப்பா இருப்பா. வந்தது யாருப்பா? உன் பிள்ளைய அறிஞ்சு செஞ்சாலும் அறியாம செஞ்சாலும் நீ தான் பொறுக்கணும். ஓன் கண்டு வந்தது யாருப்பா? வந்தது யாருன்னு தெரியணும்ப்பா. வந்தது யாருன்னு சொல்லிட்டு மட்டும் போயிரு. வந்தது யாரா? வந்தது யாருப்பா? என்ன தெரியாத, உன் கூட தானே வந்து. லோக்கல் மருதமணி தான் வந்திருக்கேன். அதுக்கு ஏற்கனவே ஒத்த கண்ணு தெரியாது, நீ வேற பவுடர் கொட்டி விட்டு. ஏன் பிள்ளையே ஜேக்க போறேன், பள்ளிக்கூடத்துக்கு போகாம தாலுகா ஆபீஸுக்கு போயிருக்கேன். ஒத்த கண்ணு இந்த முண்டைக்கு தெரியாதுல்ல. அப்படியே இவர் என்னங்க பண்ணிட்டு இருக்காரு? வாங்க சாமி, ஆடி பாடி வாங்க. பெண்மக்களே வர இருக்கு. எவ்வளவு லேட்டா ஷார்ட் பண்ணி போறேன் பத்தியா? டிவி சுட்டியா யோசிச்சு போறேன் பாரு. கட்டிய புடிச்சிட்டாருன்னா கலட்டி வைத்தான். கட்டி புடிச்சாரா? ஐயா, என் தங்கச்சிய கூப்பிடுறேன். தங்கச்சி மச்சான், மச்சான், என் தங்கச்சிய நல்லா கட்டி புடிச்சு. என்ன வரல, அண்ணன் தம்பி பேசிக்கிறீங்க, இப்ப எப்படி பேசுறீங்க? இன்னைக்கு அவரு எனக்கு மச்சான்.
ஏமாந்தனும் ஒருத்தன் எது பண்ணி விட்டானே அண்ணா அழைத்த காரணம் என்ன வேலைப்பா என்ன நீங்களே போய் நாரத மகரிஷி வந்திருக்கு திட்டுன்னு கூட பார்த்து பைதியிலோ மசாஜ் பண்ணு நல்லா வச்சா ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல உட்காந்து தண்ணி அடிக்க பாய் குடும்பம் புழு புழுன்னு இருக்க அண்ணா அழைத்த காரணம் என்ன நாரத மகரிஷி வந்திருக்கா நாரத மகரிஷி இங்க எதுக்கு வந்தாரு சும்மா அதை விதை வாங்கிட்டு போலாம் உன் கூட சண்டை கூட வந்திருக்காருதா சண்டை கூட வந்திருக்காரா நான் வள்ளியும் சொல்றேன் வள்ளினா எனக்கு ஜரிஜமா பேசுமாண்டாரு பேசு அப்படின்னு சொல்றேன் உன் தங்கச்சி வீட்லயே படுக்க சொல்லுவேன் சொல்லிட்டாரு நான் ஊதுபத்தி வந்த மாதிரி இருந்தது மெதுவா சொருகணும் வேகமா சொருக கூடாது அந்த பிள்ளை எதுல கேக்கு மச்சான் மெதுவா தானே சொருவீங்க ஏய் இந்த சாக்கை வச்சு நான் கூட ஒண்ணுங்க பண்ணல நீ எல்லாமே முடிச்சு விட்டியாடா எனக்கு எரிச்ச மசுல நீ உள்ள ஓட மரியாதையா நீங்க வாடி உனக்காக தானடி அந்த காக்காலைய பிரிச்சு ஆடி ஏன் பிடுக்க வேடா நீங்க வாடி நீ ஏய் நீ தூங்கன நீ வாயா சாமி சாமி இங்க வாயா என் தங்கச்சி முகத்தை பாரு லக்கான கோழி மாதிரியே இருக்கு என்னங்கண்ணு அப்படின்னா நான் கேள்விப்பட்டதே இல்லை இந்த பிள்ளை சொல்லுது வரவா போன வர போக இருந்துக்கேன் வந்தாரி வரையிருப்பது குல பண்பு தமிழ்நாடு முதல்ல தண்ணீர் கொடுக்கணும் தண்ணி குடிக்க மாட்டார் காற்றை மட்டும் உண்ட கூடியதுங்க காற்று செவனை பத்தியும் சாப்பிடுவார் ஆ
ஒன்றே ஜீவன் ஒன்றே உள்ளம். என்னடா துண்டு தங்கச்சி கலைபாடி புத்திரி வருக வருக புத்திரனே புத்திரு புத்திரரா புத்திரனே புத்திரனே பிரம்மாவின் மைந்தினை வருக வருக பிரம்மாவின் மைந்தன் ராவணனி தாத்தா அவர்களை வருக ராவுடு வணக்கம் வரவேட்டு வரவேட்டு சாமி சாமி நமக்கு ஒரு நாளைக்கு சிறக்கிறேன் சி நமஸ்கரிக்கிறேன் உலகத்துல வந்து மீசையெல்லாம் கருப்பா இருந்து எவனுக்கு தாடி இந்த நிறமா இருக்கும் ஐயா நீங்க கூப்பிட்ட உடனே ஓடியாந்து எங்க அப்பத்த கோலமாக வச்சிருந்துச்சு சரி அதுல அப்படியே குப்பற விழுந்தவனே நாடியில அடிச்சிருந்தா வெள்ள வெள்ளையா சரி போடி நாடி தெரியாம தமிழகத்துல வெள்ளம் ரெண்டு வயிற்றுட்டான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேட்கட்டுமானே சந்தேகத்துக்கு பிறந்தவனா இருப்பேன் போல அண்ணே கேட்கட்டுமா வேணாமானே சாமி கவட்டைக்குள்ள கையை ஒட்டினேதான் எது தெரிஞ்சுடுச்சு நானும் கச்சாவை போட்டு இழுக்குனே ஒரு அரட்டால கூட இல்லையாடா அப்பளோ